शिवं शशिवर्णं सदुध्यानं प्रसन्नवदनं त्यागी सर्वत्ने पत्यान्ति गणेशा अलंकारम ला आयिडुत्तु முதலாளியும் முதலாளி அம்மாவும் வந்துட்டானா பூஜை ஆரம்பிச்சிடலாம் இதோ வந்துருவாங்க சாமி நம்ம முதலாளிக்கு அம்மா அப்பா எல்லாமே இந்த பிள்ளையார் தான் இதுதான் அவரோட குலதெய்வம் அதனாலதான் தாலி கட்டினதுமே சம்சாரத்தை விட்டுக்கின்னு நேரா இங்க வராரு புண்ணியவா சந்தோஷமா இருக்கணும் கல்யாண மண்டபத்துல ஊரே திரண்டு இருக்கு அங்க போனா வைரோதன் அறியும் வாயா போலாம் உனக்கு சோறு முக்கியனா நீ போயா எனக்கு என் முதலாளி வேயா முக்கியம் நான் அவரை பாத்துட்டு தான் வரேன் பசங்களா பூவள்ளி கையில வச்சிங்க முதலாளி முதலாளி அம்மாவும் காரை விட்டு இறங்கனதும் பூவ தூவணும் தெரிஞ்சதா சரிங்க சார் ஒரு முதலாளிய பாக்க எங்கயாவது இந்த காலத்துல இவ்ளோ கூட்டம் கூடுமா தொழிலாளியோட தொழிலாளியா இருந்து தெய்வத்துக்கு தெய்வமா நம்ம எல்லாம் காப்பாத்துறாரு நம்ம முதலாளி கார் வந்துருதா கார் வந்திருக்கு கல்யாண மண்டபத்துல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க உங்க அன்புக்கு என் நன்றி நான் வரேன் கல்யாணத்துக்கு வர முடியல வாழ்த்துக்கள் யார் நீங்க நான் யாருங்கிறது உங்க சம்சாரத்துக்கிட்ட கேளுங்க நல்லாவே சொல்லுவான் என்ன வேணும் உங்களுக்கு ஏன் காரணம் நிறுத்தினீங்க விளக்கமா சொல்றதுக்கு இடம் சரியில்லை கேட்கிற மூடல நீங்களும் இல்ல புதுமாப்பிள்ள இல்லையா அப்படின்னா பேச வேண்டியதா பங்களால வந்து பேசுங்க அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார் இந்த லெட்டர் பேசு டிரைவர் மனைவியோட பழைய வாழ்க்கைய போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்கிற அற்பத்தனமான கனவை நான் நினைக்காத வித்யா இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல அதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் நான் கவலைப்பட போறது இல்ல நேத்து வரைக்கும் உனக்கு எனக்கு எந்தவித உறவும் இல்ல கழுத்துல மாங்கல்யம் விழுகும் போதுதான் புருஷனோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு ஒரு பொண்ணு மேல விழுகுது பிரபல தொழிலதிபர் அண்ட் பிசினஸ் மேக்னட் விஜய் எம்ஏ எம்பிஓட சாம்ராஜ்யத்துல இன்னில இருந்து நீ முடிசூடா மகாராணி இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துற உத்தமமான மனைவியா நீ நடந்துக்குவேன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன் சத்தியமா சொல்றீங்க நான் எந்த தப்பு பண்ணலீங்க தப்பு பண்ணல இல்ல அப்புறம் ஏன் பைத்திய மாதிரி அழறேன் நான் சந்தேகப்பட்டு உன்ன ஏதாவது கேட்டனா ஒன்னு மட்டும் சொல்றேன் வித்யா கணவன் மனைவிக்குள்ள எந்தவித சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா
குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சிடும். மறுபடியும் சொல்றேன், உன்னை நான் பரிபூர்ணமா நம்புறேன். நீயும் நானும் ஒன்னா அனுபவிக்க போற கணக்கில்லாத ராத்திரிகள்ல இதான் முதல் ராத்திரி. இன்னைக்கு அழக்கூடாது. கம் விரிச்ச படுக்கையும் பரிமாறின இலையும் வீணாக்க கூடாது. என்ன இப்படி பாக்குற வித்யா?
எங்க சீரியஸா புறப்பட்டுட்டு இருக்கானே ஆபீஸ்க்கு தான் இந்த ஊர்லயா இங்க என்ன ஆபீஸ் நம்ம பிரான்ச் ஆபீஸ் இங்க ஒன்னு இருக்கு தெரப்பு விழாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால வந்தது அப்புறம் இந்த பக்கமே போகல இன்னைக்கு சர்ப்ரைஸா ஒரு விசிட் கொடுக்க போறேன் அப்போ இன்னைக்கு நான் போன விடுறத முடிவு பண்ணிட்டீங்க சாரி டார்லிங் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆபீஸ பார்க்காம போறதுக்கு எனக்கு மனசே இல்ல 10 நாள் ராத்திரி பகல் தெரியாம முழிச்சிருந்திருக்கோம் இன்னைக்கு பகல் மட்டும் இந்த படுக்கைக்கு ரெஸ்ட் கொடுக்கலாமே நான் ஒன்னு உங்களுக்கு அதுக்காக இருக்க சொல்லல அதுக்காக இருக்க சொல்லலையா ஏ ஆ சரி சரி ஆபீஸ்க்கு போய் எப்ப வருவீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு டேய் சும்மா உண்மை சொல்லு தகட்டிருச்சுனா சொல்லு லவ் பண்றத கொஞ்ச நாளைக்கு ஊத்தி போட்டுறலாம் ஊத்தி போட்டலாமா சொல்ல மாட்டேன் சரி விடு ஊத்தி போட்டலாம் வேண்டாங்க அப்படி வா வலிக்கு ஐயோ என்னங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் எழுந்துங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கும் சரியா 4:30 மணிக்கு வந்துருவேன் இன்னைக்கு கிரேட் லவ் இங்கிலீஷ் படம் பார்க்க போறோம் சினிமாவுக்கு எஸ் பேபி ஒன்ன மாதிரி புதுசா கட்டிக்கிட்ட பொண்ணு என்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாத புருஷனும் அவசிய பார்க்க வேண்டிய படம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா ஒண்ணும் தெரியாமலே என்ன இவ்வளவு படுத்துனீங்க படத்தை வேற பார்த்துட்டா ஐயோ நான் என்ன ஆவேனோ என்ன ஆவ மம்மி ஆவ அவ்வளவுதான் சங்கர் ஆஃப் கோர்ஸ் எங்க வந்த பத்து நாளா ஊர் ஊரா அலைஞ்சு ஹோட்டல் ஹோட்டலா ஏறி இறங்கி இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அலட்சியமா கேட்டு எங்க வந்தேன் பத்தி பட்டி இருக்க ஓகே 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 எங்கம்மா சகோதரன் அவர் இல்ல போ வெளியே உள்ள வந்த கூச்சல் போடுவேன் அதெல்லாம் போட வேண்டியதா ஆனா அவரை பார்க்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன் அவரை எதுக்காக நீ பார்க்கணும் அது நீயும் நானும் உயிரு குயிரா காதலிச்ச கதைய ஒரு லெட்டர்ல எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் அத நம்பல போல இருக்கு அத உன்ன தள்ளிட்டு அப்படியே ஜாலியா அனிமுனுக்கு வந்தாரு ஓகே ஓகே சின்ன வயசு அதெல்லாம் இருக்க வேண்டியதா ஆனா அந்த லெட்டர்ல எழுதின விஷயம் எல்லாம் உண்மைங்கிறதுக்கான ஆதாரத்தை இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன் ஒண்ணே நான் காதலிச்சனா நடிச்சேன் ஜாமால எடுத்த படங்களை வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலான்னு கனவு காணாத சங்கர் உன்னை நான் காதலிக்கவே இல்ல காதலிச்சிருந்தா உனக்கு நான் துரோகம் பண்ணிருக்கவே மாட்டேன் ஓகே ஓகே நல்லா இருக்கு சொல்லு சொத்து சொகுத்தை பத்தி கவலைப்படாம சோத்துக்கு வழி இல்லாத உனக்கு நான் கழுத்தை நீட்டிருப்பேன் ஒரு பொண்ணோட கண்ணீரோட விளையாடுற புகஞ்சு போயிடுவ ஜாக்கிரத இந்த கண்ணகி டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாத எனக்கு நேரம் இல்ல இத புடி உன் கோவலம் வந்ததும் காட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவேன் வாங்க மாட்டே தேவன நீ என்ன காண்டாக்ட் பண்ணு வித்யா நீ புத்திசாலி பொண்ணு என்னடா நாமதா பிஏ எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கமே இவன் வெறும் அட்டெம்ட் தானே ஈஸியா ஏமாத்தலாம்னு தப்பு கணக்கு போடாத எப்ப காலேஜுக்கு போறதை விட்டனோ அப்பவே புத்திசாலி ஆயிட்ட இப்ப இந்த போட்டோவை நீ கிழிச்சேன்னு வச்சுக்க பின்னாலேயே இன்னொரு செட் போட்டோ வரும் தேவையில்லாம எனக்கு செலவு இந்த நெகட்டிவ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான் இந்த நெகட்டிவ் உனக்கு வேணும்னா எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேண்டும் ஹலோ சங்கர் எங்க வந்தீங்க என்ன பார்க்கவா உங்களை பத்தி என் மனைவி வித்யா நிறைய தான் சொன்னா நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு டோன்ட் வரி என் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு தரேன் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2,000 ரூபாய் சம்பளம் பட் 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும் ஆமா சார் உங்களால கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும் அந்த பணத்தை நானே கட்டிடுறேன் வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஓகே ஊர் பூரா இவன் நல்லவன் சொல்றானுங்களே நிஜமாவே இவன் நல்லவன் தானே
இல்ல ரீல் ஓடுறானே ஓகே வித்யா ரெடியா ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க விஷயத்தை சொல்ல ஏசி வர்க் பண்ணல ஃபேன் போடட்டுமா You are really beautiful, Vidya. Over angle, over mother. Huh? Ever? In the angle, Sri Devi Maria. Huh? Idala, Apriye care with Jamari Sirichirka. In the angle, original Parvin Babiada. Ama Vidya, Idala Sankar Kurtana. Amaga, and the rascal da, Veli Lame, Idalangi Kundunda. Avan end to Travidya, Avan Kuntur Lana. இவ்வளவு அழகான உன்னோட போட்டோவை நான் பாத்துக்க முடியுமா இதெல்லாம் நிஜம் இல்லங்க எல்லாமே நாடகம் காலேஜ் டிராமாவுக்காக ஒத்திக்க பார்த்தப்போ எடுத்தது காலேஜ் மேகசின்ல கூட போட்டிருந்தது வேணும்னா ஊருக்கு போறது காட்டுறேன் என்ன நம்புங்க நான் உன்ன ஒண்ணும் கேட்கலையே போட்டோ நல்லா இருக்குன்னு சொன்னேன் எங்க எடுத்தது எப்படி எடுத்ததுன்னு கேட்டனா வித்யா உன்ன நான் பரிபூர்ணமா நம்புறேன் கணவன் மனைவிக்குள்ள எந்தவித சந்தேகமும் இருக்க கூடாது அது குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சிரும் ஏன் மனசு போட்டு வெட்டியா குழப்பிக்கிற சங்கர் இனிமே நம்ம வாழ்க்கையில குறிக்கவே மாட்டான் என்ன சொல்றீங்க அவனுக்கு நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டேன் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2000 ரூபாய் சம்பளம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன் வேண்டாங்க அவனுக்கு மட்டும் இறக்கம் காட்டாதீங்க அவன் நல்லவல்ல நல்லவன் கிட்டவெல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது பதியா மறுபடியும் சொல்றேன் சங்கர் இனிமே என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில குறிக்க மாட்டான் ஏய் எங்க சிரி ஏய் சிரினா வாரையை தெரியுமா கார் சாமான வைக்கிறதுக்கு நீ காதல் பண்றதுக்கு இல்ல அது காதண்டே காதண்டியா ஐயோ லேலண்டே காதண்டியா ஏதாவது கேட்டா காதண்டி லேதண்டிங்கற உள்ள போடா இன்னைக்கு ஒழுங்கா தமிழ் கத்துக்கறியா அன்னைக்கு தான் உனக்கு விடுதலை மாரியாரே கேமந்தே டேய் இனிமே நீ தமிழ் பேசுனே நான் கொலகார மாறிடுறேன் குட் மார்னிங் அம்மா கார் ரெடி வித்யா சங்கர் இங்க வந்தாலும் வருவான் அவன் ஏன் இங்க வரணும் இன்னைக்கு முதல் தேதி இல்லையா நம்ம ஃபேக்டரியில வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன் சப்போஸ் அவன் இங்க வந்தா நேரா மேனேஜர் போய் பார்க்க சொல்லு ஓகே வரேன் என்ன சார் பிரமாதமா ஆடுவீங்க இன்னைக்கு என்ன குழப்பம் ஒண்ணு இல்ல மிஸ்டர் விஜய் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது இல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பவும் எதுலயும் நிதானமா நியாயமா தீர்ப்பு வழங்குற நீதிபதினு பேர் வாங்கினவர் நீங்க இன்னைக்கு என்ன கன்ஃபியூஷன் ஐ டோன்ட் நோ சார் போன் ஹலோ எஸ் விஜய் ஹியர் என்ன மாட்ரா போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா இல்லையா நான்சென்ஸ் ஹலோ டிவன் போலீஸ் ஸ்டேஷன் நான் விஜய் பேசுறேன் எங்க ஃபேக்டரி கேசரி யாரோ கொலை செஞ்சுட்டாங்க குற்றவாளியை பிடிச்சு வச்சிருக்காங்க பிளீஸ் உடனே புறப்பட்டு வாங்க
என்ன மிஸ்டர் விஜய்? சார், எங்க கேசியர் யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. ஆனா குற்றவாளியை பிடிச்சு வச்சிருக்காங்க. நான் உடனே போகணும். மிஸ்டர் விஜய், எனி ஹெல்ப்? நோ தேங்க்ஸ் சார். நான் அவசரமா போகணும். மேட்டர் அப்புறமா போன்ல சொல்றேன். விசாரிக்கப்பட்ட சாட்சியங்கள், கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியில் உள்ள கைரேகை மற்றும் தங்கரை பற்றிய கடந்த கால விவரங்கள், இவை அனைத்தும் தங்கர் தான் குற்றவாளி என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது. நீ குற்றவாளியா இல்லையா? சார், நான் பல தடவை சொல்லிட்டு குற்றவாளி நான் இல்ல. கொலை செஞ்சது விஜய், பார்த்தது மட்டும்தானா? இதா உண்மை. கொலை நடந்த போது அந்த இடத்தில் விஜய் இல்லை என்பதற்கும், அந்த நேரத்தில் வேறொரு இடத்தில் அவர் இருந்தார் என்பதற்கும் தகுந்த ஆதாரம் இருக்கிறது. கோர்ட்டா அவர்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட் டுமாரோ. நவ் கோர்ட் அட்ஜர்ன். நீதியை நிலைநாட்ட தாங்களே சாட்சி சொல்ல வந்ததற்கு இந்த கோர்ட் நன்றி தெரிவிக்கிறது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட். கொலை நடந்த நேரத்தில் மிஸ்டர் விஜய் எங்கிருந்தார் என்பதை கூற முடியுமா? எஸ், கேஷியர் காலை 7:30 மணிக்கு கொலை செய்யப்பட்டதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நானும் மிஸ்டர் விஜயும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தோம். சம்பவம் நடந்த அன்று மட்டும்தான் விளையாடினீர்களா? நோ, கடந்த சில ஆண்டுகளாகவே நாங்கள் டென்னிஸ் விளையாடுவது வழக்கம். சம்பவம் நடந்த அன்று நாங்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது போன் மூலமாக கேஷியர் கொலை செய்யப்பட்ட செய்தியை ஃபேக்டரி மேனேஜர் விஜய்க்கு தெரிவித்தார். உடனே விஜய் போலீஸுக்கு போன் செய்துவிட்டு ஃபேக்டரிக்கு புறப்பட்டு சென்றார். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட சாட்சியங்களின் மூலம் இந்த கொலையை சங்கர் தான் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே குற்றம் காட்டப்பட்டிருக்கும் சங்கருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும். குற்றவாளி கூண்டில் நிற்கும் சங்கர் மீது போலீசார் கொடுத்த ரிப்போர்ட் படியும் விசாரித்த சாட்சிகளையும் மற்ற ஆதாரங்களை கொண்டு சங்கர் தான் குற்றவாளி என்று கோர்ட் தீர்மானிக்கிறது. எனவே இபிகோ 302 பிரிவின்படி இந்த நீதிமன்றம் சங்கருக்கு ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறது. தேங்க்யூ. சாட்சியின் சட்டத்தையும் விலைக்கு வாங்கி என்ன கொலகாரன் ஆக்கிட்டு அண்ணா, ஒரு அயோகியனுக்கு தங்கச்சியா பிறந்தவ அனாதையா நடுத்தருவுல தான் நிக்கணுங்கிறத திருப்பிச்சு காமிச்சிட்டியே. நான் சின்ன சின்ன தப்பு செஞ்சப்பற நீ என்ன கண்டிச்ச? நான் கண்டுக்கல. ஆனா இப்ப நான் எந்த தப்பிக்க முடியாத பெரிய தப்ப பண்ணிட்டேன். உதவி செய்யற பதவி கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன பழி வாங்கிட்டாம இந்த விஜய். நல்ல ஒருத்தங்க நீ ஆயுசு பூரா ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன ஆயுள் கைதி ஆகிட்டாங்க. நம்ம பெத்தவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலகாரம் இல்ல. La 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 la
என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? பாடி சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், தட்டுல சாப்பாட்டை ஷேர் பண்றனா உன் கஷ்டத்தை ஷேர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? வித்யா, அப்பா அம்மா இல்லாத குறைய நான் உன் மூலமா தீத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் மேலும் உனக்கு நான் பாரமா இருக்கணுமா? சாரதா, பாசத்தை பெருசா நினைக்கிறவ பாரத்தை பெருசா நினைக்க மாட்டேன்டி. நீ இந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா என் கூட பழகிறது நடிப்புன்னு நினைக்கிறேன். சாரதா, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நானும் ஒன்னும் சாப்பிடல. காலையில எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், ஃபீஸ் கட்டணும்னு. கண்டுக்கவே இல்லை. படிப்ப கோட்டை விட்டுட்டு சும்மா ஊர சுத்திக்கிட்டு இருக்கான். கேட்டா வேலை தேடுறேன்னு சொல்றான். நீயும் தான் புத்தி சொன்ன, நானும் தான் சொல்றேன். கேட்டா தானே அண்ணன் இருந்தோம், நானாதையா இருக்கேன். இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, நான் உனக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, அனாதையாகவும் விட மாட்டேன். சாரதா, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, அனாதையாகவும் விட மாட்டேன். ஆமா, அனாதையாகவும் விட மாட்டேன். உன்னோட அண்ணன் ஒரு அயோக்கியங்கிறதுக்காக உன்னை விருந்துட மாட்டேன். அவன் ஜெயிலுக்கு போயிட்டதுனால நீ அனாதைன்னு நினைச்சிடாத. உன்னை கைவிட்டுற மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் உன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். வாழ்க்கையில விளையாட்டா சின்ன தப்புகளை செய்ய ஆரம்பிச்சது உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியா? மைண்ட் யுவர் பிசினஸ். உன்னோட அட்வைஸோ அனுதாபமோ எனக்கு தேவையில்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. கெட் அவுட். நான் உனக்காக இங்க வரல. உன் தங்கச்சி சாரதா என் சிநேகிதி. போர்கள், அவளுக்கு நான் உதவி செய்யணும். அவ அட்ரஸ் கொடு. என் தங்கச்சி தன்மானம் உள்ளவ. அவ உதவியை விரும்பவும் மாட்டா, உன்னை வீட்டுக்குள்ள ஏத்தவும் மாட்டா. எதிரியை எப்படி அழைக்கணுங்கிறதுல உன் புருஷ கிங்குமா, நீ அவனுக்கு சரியான குயின். நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச துரோகம் என் தங்கச்சிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ நோ யூ நிறுத்து. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும். உன்ன மாதிரி ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் என் புருஷன் எனக்கு ஸ்ரீராமன் தான். என் புருஷனை பத்தி பேச ஒரு கருகதை இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் உத்தம, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வள்ளல். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும்